Hi friends, welcome to Cuisine. Now, we have a very interesting recipe. Usually, we have a Pulikulambu, 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 viewers in the video killer theory, subscribe button click pananga, pakkath the bell icon you click pananga, but then I end the video potalo, miss panama pakamudio, panga video clipola, idivanda in the na pandra alaukini panlani, kamia pandina, kunja kamia winning a vinga yala at the conga, idikina tevena, ungakarth number to me, render spoon malaga tool, render spoon malli tool. தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி வந்து கரைச்சு வச்சுக்கோங்க ஒரு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க sugar ஒரு 1/2 ஸ்பூன் இதுவும் இந்த காரமும் இதுவும் உங்க டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் அடுத்து salt தேவையான அளவு மாங்காய் வத்தை Pepper வந்து உங்களுக்கு ஒரு உங்க டேஸ்ட் மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போ இத வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம் கண்டிப்பா நீங்க யூசுவலா வைக்கிற குழம்பை விட இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் இந்த தேங்காயை வந்து நீங்க பாலாவும் ஊத்தலாம் அரைச்சு வைக்கலாம் இந்த இவ்ளோ தேங்காய் கூட போதும் சின்ன மூடியா இருந்தா நீங்க அந்த மூடியை ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க இல்ல நிறைய படுறதா இருந்தா அரை மூடி தேங்காய் நான் வந்து அரை மூடி தேங்காய்னு சொல்லிட்டு அரை மூடி தேங்காயல பாதி யூஸ் பண்ணா கூட போதும் அதுக்கு அரைச்சு இந்த மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் First, நம்ம இந்த ரெசிபிக்கு நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மிளகாய் போட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கடுகு வெந்தயம் அதல போட்டு பொரிக்கணும். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே இதல நம்ம உரித்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 15 அளவுக்கு பூண்டு உங்களுக்கு கிட்ட இருக்க அளவுக்கு நீங்க போட்டு பாருங்க. இது நல்லா வதங்கணும். ஓ இது ஓரளவு வதங்கனானே இப்போ நம்ம புளி தண்ணி ஊத்த போறோம். முன்னாடி நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். லாஸ்டா தான் தேங்காய் பால் ஊத்தணும். முன்னாடியே ஊத்திராதீங்க. ஓ நம்ம அரைச்சு வச்ச ரெண்டு தக்காளியை இதல mix பண்ணிக்கணும். கண்டிப்பா இது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்ல இருக்கது வச்சே பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போய் இதல மிளகாய் தூள் போட்டாச்சு. இந்த காரம் வந்து இது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் இத வந்து நீங்க பிரப்பர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கூட கெட்டு போகாது. இப்போ மல்லி தூள் போட்டாச்சு. இது நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவசரத்துக்கு உங்களுக்கு குழம்பு வைக்க முடியலனா இதல அழகா இந்த குழம்பு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இது நல்ல திக்கா இருக்கும் சோ இது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா நல்ல கிட்டத்தட்ட ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கனா நல்ல ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம இதல வந்து தேவையான அளவு salt saltம் காரமும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் நம்ம லாஸ்டா தான் நம்ம வந்து சக்கரை தேங்காய் பால்ல லாஸ்டா தான் சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் இதில நீங்க நல்ல காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ இதில நான் பெப்பர் தூள் எடுத்து வச்சிருந்த பெப்பர் தூளையும் போட்றேன் இதுவும் எல்லாம் ஒண்ணா சேர்த்து கொதிக்கட்டும் இப்போ மாங்காய் வத்தல் உங்ககிட்ட வத்தல் எதுவும் இல்லல நீங்க அப்படியே இத அப்படியே கூட நீங்க பண்ணிக்கலாம் வத்தல் இருந்தனா வத்தல் போடுங்க எந்த வத்தல் இருந்தாலும் சரி உங்ககிட்ட வெண்டைக்காய் வத்தல் இல்லனா மணத்தக்காளி வத்தல் எந்த வத்தல் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க போடலாம் சுண்டைக்காய் வத்தல் எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லனா நீங்க இதல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் புளிக்குழம்புல என்ன காய் போடுவீங்களோ அந்த காய் போட்டு கூட இந்த குழம்பு வைக்கலாம் நான் வந்து மாங்காய் வத்தல் போட்டுர்க்கேன் இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் ஓரளவு கொதிச்சு திக் ஆகும்போது தான் நம்ம தேங்காய் பால் அப்புறம் சக்கரை அதெல்லாம் சேர்க்கணும் இப்போ நல்லா அது கொதிக்கட்டும் இதில உங்களுக்கு காரம் வந்து ஃபர்ஸ்ட் தூக்கலா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நான் தேங்காய் பால் ஊத்த போறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா இதுல உங்களுக்கு காரம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் பட் தேங்காய் பால் அந்த வத்தல் இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா உறிஞ்சிரும் காரத்தை வந்து அது வந்து கொஞ்சம் குறைச்சிரும் ஆனா நீங்க வந்து சுகர் வந்து போட்டுக்கோங்க சுகர் தான் இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அதை போடும்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு லேசான ஒரு இனிப்பு புளிப்பு உரப்புன்னு சூப்பரா இருக்கும் இது நீங்க வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு பிணைஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சாதத்துக்கு போட்டிங்கன்னா நீங்க ஊத்துனாதான் உங்களுக்கு லிக்விடா இல்லாம இப்படி இருக்கும்போது நல்லா நிறையவே உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து தேங்காய் பால் ஊத்திடுறேன் இப்போ இதுல சர்க்கரையும் போட்டுறேன்
இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா தேன் மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கலர் வரும். ஓரத்தில் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். 10 to 15 minutes ஆகும். நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கொதிச்சிடும். பட் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சுகர், இந்த தக்காளியோட புளிப்பு, இந்த சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வித்தியாசமான ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வழக்கமாக வைக்கிற புளிக்குழம்பு மாதிரி இது இருக்காது. இந்த சுகர் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ், காரம் புளிப்பு இனிப்பு மூணுமே வந்து அந்த இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அது நல்லா கொதிச்சு வந்தோன்னு காட்டுறேன். இப்போது குழம்பு நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சுட்டு, நம்ம நல்லெண்ணெய் வந்து நம்ம வழக்கமாக குழம்பு ஊற்றுறத விட நம்ம கூட தான் ஊற்றிருக்கோம். உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெய் தான் சசமி ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்பு மாதிரி விஷயங்கள், கறி குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் செக்கெலாம் ஆட்டில் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக சில்லன்ஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு நீங்கள் வந்து வழக்கமாக 2 spoon நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இதுக்கு இன்னும் 2 spoon எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அதுதான் அந்த கலர், அந்த ஷைனினஸ், அந்த காரம், அந்த புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது. இந்த சுகர், அந்த சாம்பார் பவுடர், அந்த புளிப்பு, உரப்பு எல்லாமே ஒரு பேலன்ஸாக கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் 5 minutes தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பார்க்கவே அவ்வளோ அழகான கலரில் இருக்குது. இந்த கேமராவில் இந்த கலரில் இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 spoon போல் மேலே நல்லெண்ணெயை விட்டு வச்சுருங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது இருக்க இருக்க தான் ரொம்ப டேஸ்ட்டு. இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஹோட்டலில் எப்படி வாங்கி ஹோட்டல் புளிக்குழம்பை விட நம்ம கல்யாணத்துல எல்லாம் எப்படி சாப்பிடும், கல்யாண புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதே போல் நம்ம அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதை வந்து நீங்கள் குழம்புக்கு மட்டும், சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு, எங்கள் வீட்டில் தயிர் சாதத்துக்கு, ஊறுகாய்க்கு பதிலாக இதை கூட தொட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இதில் நம்ம போட்டிருக்க அமௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காரம் இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம போட்டிருக்க தேங்காய் பால், சர்க்கரை, நல்லெண்ணெய் இதெல்லாமே வந்து அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும். கண்டிப்பாக நீங்கள் கொதிக்கும் போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில், க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா தான் இது வந்து நல்லாயிருக்கும். தண்ணியாக இந்த குழம்பு இருந்தால் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் க்ரீமியாக இருக்கிற மாதிரி நல்லா ஒரு 15-20 minutes மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா தேன் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். இதை நீங்கள் அழகாக ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் கூட உங்களுக்கு இடாமல் இருக்கும். தேங்காய் பால் போட்டாலும் இது கெட்டு போகாத வேணா நம்ம நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அண்ட் கைப்படாமல் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். உங்கள் அவசரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.